இந்த ஆயத்தை பார்க்கும், வஸ்தஷிது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், நீங்கள் ரெண்டு ஆண்களை சாட்சியமாக வையுங்கள். ஃபைல்லம் யக்கூனா ரஜுலைன், ரெண்டு ஆண்கள் இல்லாட்டி, ஃபரஜுலும் உம்ரஅத்தானி, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ரெண்டு பெண்களும், மிம்மன் தர்தௌன மின ஷுஹதா, அந்ததில்ல யஹ்தாஹுமா ஃபதுதக்கிர் யஹ்தாஹுமல் உஹ்ரா, ஒரு பெண்ணுக்கு தவறிடும், சொல்கிறது தவறிடும், அந்த பெண்ணுக்கு ஞாபகப்படுத்தத்தான் அடுத்த பெண். இது ஆயத்து சரியான தெளிவாக இருக்கும். அப்போ இதை நாங்கள் எப்படி விளங்குகிறோம் என்றால், இப்னு தைமியா இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகிறோம், இப்னு கையும் தான் இதை சொல்கிற, இப்னு தைமியா சொன்னதாக இப்னு கையும் சொல்கிறேன். எப்படி சொல்கிறார் என்றால், மனிதன் தன்னை உடமைகளை காப்பது பற்றி தான் இது சொல்றது. இது உங்களுக்கு தெரியும், இந்த கடன் சம்பந்தமான வர ஆயத்தில் வர்றது. அப்போ இந்த ஆயத்தை என்ன சொல்ற, இமுழ் தலைமை என்ன சொல்றா, ஒருவர் தந்த சொத்தை தந்த உடமைகளை காப்பாற்றுறத விளங்கப்படுத்துறது தான் இந்த ஆயத்து. அதில் ஒரு நாடும் இல்லை தீர்ப்பு சொல்றத, நீதிபதி தீர்ப்பு சொல்லும் முறை பற்றி அல்ல, ஒரு குற்றத்துக்கு நீதிபதி தீர்ப்பு சொல்றதை பற்றி இந்த ஆயத்து சொல்ல, ஒரு குற்றத்துக்கு அல்லது ஒரு நிகழ்வை நான் இந்த நிகழ்வை கண்டேன், அப்போ கண்டனா இல்லையா, இதை விசாரித்து நீதிபதி தீர்ப்பு சொல்கிற, அப்படி அதுக்கல்ல சொன்னேன். இது எதுக்கு சொன்னேன்டா, உடமையை காப்பாற்றி கொள்றது. நான் கடன் கொடுத்தேன் இவருக்கு, அப்போ அந்த கடன் எனக்கு திருப்பி வரும், அப்போ என் சொத்தை அதை காப்பாற்றி கொள்றது தான் சொன்னேன். அப்போ இப்படித்தையுமே சொல்கிறேன், ரெண்டும் வேறுபட்டது. உடமையை காப்பாற்றுறன்றது ஒரு விஷயம், குறிப்பிட்ட சாட்சியங்களை வச்சு குற்றத்தை நிறுவுவது அல்லது குறிப்பிட்ட விஷயத்தை நிகழ்வுறது நிறுவுறது ரெண்டாவது விஷயம், ரெண்டும் வேறு வேறு. அப்போ இவருத்தையுமே சொல்கிறேன்டா, விளக்கம் என்றால், இந்த நீதிபதி தீர்ப்பு சொல்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் கையாளலாம். சாட்சி வெறுமனே கண்ணால் கண்ட சாட்சி மட்டுமல்ல, அடையாளங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணம் சொல்லுங்களேன், இவ்வளவு தயம் சொல்கிற நல்ல ஒரு உதாரணம் உண்டு. இந்த சூரத் யூசுஃபில் வர இந்த யூசுஃப் அலி இஸ்லாம் குற்றவாளியா, அந்த பெண் குற்றவாளி பிரச்சனை வார நேரம், அப்போ அந்த ஆயத்தில் வரப்பட்டா, யூசுஃப் அலி இஸ்லாத்துற உடையில் முன்பக்கம் கிழிஞ்சிருந்தால் யூசுஃப் அலிஸ்லாம் குற்றவாளி, பின்பக்கம் கிழிஞ்சிருந்தால், உடையில் பின்பக்கம் கிழிஞ்சிருந்தால் இந்த பெண் குற்றவாளி. இது என்னதான் சாட்சி, என்ன சாட்சி, அடையாளங்கள் ரீதியான சாட்சி, கராயின்னு சொல்கிறாருக்கு அடையாளங்கள் ரீதியான சாட்சி, ஆள் கண் கண்ட சாட்சியும் அல்லாது அப்படித்தானே. அப்போ அதையும் கூட எடுக்கலாம்னு குரானை தெளிவாக சொல்லு, சரியா? எனவே நீதிபதி தீர்ப்பு சொல்லும் போதோ, அவர் ஒரு குற்றத்தை விசாரித்து தீர்ப்பு சொல்லும் போதோ, அவர் பயன்படுத்துகிற மெத்தட்கள் சரி விரிவு. இந்த குறிப்பிட்ட சாட்சியங்களோட மட்டும் அது நிற்காது, அது பெண்ணும் ஆணும் யாரோ அந்த குற்றத்தை நிறுவுறதுக்கு அல்லது குறிப்பிட்ட நிகழ்ச்சியை நிறுவுறதுக்குன்னு சொல்லி நீதிபதி எத்தனையோ மெத்தட் கையால். உங்களுக்கு தெரியும், சுரைகுள் காதின்னு கேள்விப்பட்டீங்கதானே, அந்த உமேகண்ட காலத்தில் வாழ்ந்த பெண்ணாம்பெரிய நீதிபதி சுரைகுள் காது, ஆச்சரியமான தீர்ப்பெல்லாம் மாறிட்டீங்க, அவர் இந்த மெத்தட் தான். சுரைகுள் காதி உமர் முல்கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு காலப்பிரிவில் நியமிக்கப்பட்டு கடைசி உமையாக்கள் காலப்பிரிவில் வந்தார். அப்போ நாங்கள் சொல்லுவார் என்னென்னா, இந்த கண்ணால் கண்ட சாட்சி ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை மட்டுமல்ல, கராயின் அடையாளங்களையும் நாங்கள் சாட்சிக்கு எடுக்கலாம், கைரேக அடையாளம் வச்சுக்கணும், அல்லது வேறு வேறு வர வகையான அடையாளங்கள் அதெல்லாம் சாட்சிக்கலாம், கண்ணால் மட்டும்தான் கண்டிக்கணும். அப்பவே இது இந்த ஆயத்தை சொல்ல வர கருத்து என்னென்னா, சொத்துக்களை காக்கிறதுக்கான மெத்தட் தான் இது சொல்ல வர, அதில் மிச்சம் கவனமாக ஆகிக்கணுமே சொல்கிறேன். ஆனால் ஒரு குற்றச்செயல் ஒன்று நடத்து அல்லது ஒரு பிற பார்த்த நிகழ்ச்சி நடந்துட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு தீர்வு சொல்வதற்கான ஒழுங்கு இதோட மட்டுப்பட்டதல்ல அன்பு நன்றி இப்படி தேவையாக சொன்னாங்க. சரி, அப்படித்தான் வச்சுக்கொள்வோமே, அதோட மட்டுப்பட்டுட்டு வச்சுக்கொள்வோமே. அப்போவும் நாங்கள் இந்த ஆயத்தில் என்ன காண்றோம்ன்றா, இங்கே ஒரு பெண் தன் சாட்சியாளர், பாருங்க நல்லா இந்த ஆயத்தை வாசி, ஒரு பெண் தன் சாட்சியாளர், மற்ற பெண் என்னன்றா சாட்சியாளர் இல்லை, ஞாபகம் ஊற்றார், ஆயத்தை தெளிவாக சொல்லு, ஆயத்தை தெளிவாக சொல்லு. அடுத்த பெண் என்னத்துக்குனா, இவ தவறிட்டா இல்லை அப்படி இல்லை இப்படின்னு சொல்கிறது, அவள் சொல்லிட்டேன் வைங்களேன் சரியாக சொல்லிட்டேன், அப்போ என்ன, இந்த பெண் பேசாமல் இருந்தான் பிடிச்சி வளர்க்கு. உண்மையில் சாட்சி ஒரு பெண் தான், ஒரு பெண் தான், அடுத்த பெண் என்னத்துக்குண்டா ஞாபகம் போட்டு ஆயத்தை தெளிவாச்சு, சரியா? அப்பினவே பிற ஒரு பெண் கண்டிருந்தாலும் போதும், கண்டுதான் நீ ஒரு பெண்ணோ ரெண்டு பொண்ணோ எப்படியோ கண்டிருந்தால் போதும், தெளிவு, சரியா?
இந்த கருத்துக்கு நேரம் நிறைய பேர் கருத்துக்கு மாற்றம் ஆயிக்கல் மன ஆயத்து சரித்தல் சரியா. இப்போ உதாரணமா மது வகுப்புகளில் சிவில் விஷயங்களுக்கு, சிவில்ன்றா அந்த குற்ற செயல்கள் அல்லாத கூட அந்த மாதிரி குற்ற செயல்கள் இருக்குதானே, அது அல்லாத விஷயங்களுக்கு ஒரு ஆண் அல்லது ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு அதே மாதிரி பிறைக்கும் தான், பிறைக்கு ஒரு ஆண் அல்லது ரெண்டு பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சிவில் விஷயம் தானே. குற்ற செயல்களுக்கு, கொலை அந்த மாதிரியான குற்ற செயல்களுக்கு பெண் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்றில்லைன்றது நாலு மதம் அப்படின்னு கருத்து. இப்னு ஹசன் மட்டும் சொன்னார் இல்லை பெண் சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ளும், ஆனால் கூட்டணும் பெண்களோட சாட்சியத்தை. என்ன ஆண் நாலு பேர் தானே அந்த இதுக்கு, ஜினாவுக்கு உதாரணமாக ஆண் நாலு பேர், அப்போ பெண் எட்டு பேர் இப்னு ஹசன் சொல்கிறேன் சரியா. அல்லது இந்த மற்ற குற்றங்களுக்கு களவுக்கு உதாரணமாக ரெண்டு ஆண், அப்போ பெண்களில் நாலு பேர் இருக்கும் அண்டு இப்னு ஹசன் சொல்வார் சரியா. அப்படி குற்றச்சவியல் சட்டங்கள் இந்த கருத்து வேறுபாடு. ஆனால் இந்த கருத்து வேறுபாட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய ஒரு உண்மை என்னென்னா, இந்த ஆயத்தை நுணுக்கமாக பார்த்தா அப்படி இல்லை, உண்மையில் அப்படி இல்லை. சரித்திரி உதாரணமாக குற்றவியல் குற்றங்களுக்கு, கொலைக்கு, ஜினாவுக்கும், களவுக்கும் எல்லாம் இந்த ஏன் இமாம்கள் அப்படி சொன்னாங்கன்றதுக்கு குரான்லேயும் இந்த ஹதீஸ்லேருந்து ஆதாரம் காட்டேன். குரான் தெளிவாக சொல்லிக்கிறேன், நாலு சாட்சியோடு அந்த குற்றவியல் சட்டங்களில் பெண்களுக்கு சாட்சி இல்லைன்னு சொல்லிக்கான குரான் இல்லை. அது ஒரு இஜித்தியா, அது ஒரு அந்த காலத்து ஆய்வுகள் உண்டு. என்ன எப்படி கணிச்சாங்கன்னா, பெண்கள் குற்றங்களை கண்டால் பயந்து ஓடிடுவாங்க, சரியாக பார்க்க மாட்டாங்க. கொலையை கண்டால் பெண்களுக்கு சரியாக சாட்சி சொல்லி கொலையில் பயந்து மயங்கியும் விழுந்துருவாங்க. அந்த பின்னணியிலான அது வந்ததே தவிர நேரடி ஆயத்து அதுக்கு இல்லை, நேரடி ஆயத்து அதுக்கு இல்லை, நேரடி ஹதீஸ் அதுக்கு இல்லை. எனவே தான் மதுகாப்புகளில் அந்த இப்போ நான் சொன்ன மாதிரியான கருத்துக்களை காண்டோம். ஆனால் இந்த ஆயத்து சொல்கிற அமைப்பை பார்த்தா சரியான தெளிவு, சாட்சியாளன் ஒரு பெண் தான், சாட்சியாளன் ஒரு பெண் தான், மற்ற பெண் என்ன தெரிகின்ற ஞாபகம் மூட்டப்பட்டோம் சரி. இது ஹைத்தமுல் ஹையாத்துன்னு சொல்லி பெரிய ஒரு அறிஞர் உண்டு, இப்போவும் இருக்கிறார் அவர். அவர் இந்த இந்த ஃபிக்ஹு, லுகா மொழி, அரபு மொழி, மருத்துவம், இது மூன்றுலேயுமே மருத்துவத்தில் கலாநிதி பட்டம் பெற்றார். மருத்துவ கலாநிதி ஆக இருக்கிறார். ஃபிக்குவில் பழைய அறிஞர்கள்ட்ட படித்த பின்னாம்பரிய ஃபிக்கு அறிஞர், லுகாவில் டாக்டர் இச்சஞ்சுட்டு அவர் தான் இந்த கருத்தை சொல்கிறார். பிறகு நாம் பார்த்தேன் ஜாசி ரவுதாவும் இதே கருத்தை சொல்கிறார். இப்போ நான் சொன்னேன் அதே கருத்தை ஜாசி ரவுதாவும், நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களோட அபிப்பிராயம் என்னடி சம்மந்தம், அப்போ அவரும் திருப்பி நானும் இப்படித்தான் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ நான் பின்னால் எழுதிக்கிறேனே இதை சொன்னார். திரும்ப தாஹா ஜாபிர் அலவானி இந்த ஆயத்துக்கு பெரிய ஒரு நீண்ட விளக்கம் ஒன்று எழுதிக்கார். அதுலேயும் அவர் சொல்கிறேன்டா, ரசூல்லாவுடைய சமூக அமைப்பில் பெண்கள் பிஸ்னஸ் செய்கிறது குறவு இருந்தது, இல்லைன்னு சொல்லலை குறவு. எனவே தான் இந்த ஒழுங்கு குரான் சொன்னேன். அப்படி சொல்லும் போதும் சரி நுணுக்கமாக சொன்னேன். எப்படி சொன்னேன்டா, ஒரு ஆண் சமன் ரெண்டு பெண்ணுன்னு சொல்லலை, ரெண்டு பெண், ஒரு பெண் தான் உண்மையில் சாட்சி, மற்ற பெண் ஞாபகப்படுத்து. அப்போ எனவே நாங்கள் எப்படி சொல்லிக்கோணுமெண்டா, ஒரு பெண் தான் சாட்சி, மற்ற பெண்ணை சேர்த்துக்குவோம், கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஒத்துழைக்கட்டுமா அவட சேர்த்து சொல்லிக்குவோம், அதான் பொருத்தம். எனவே பிற ஒரு பெண் கண்டாலும் போதுமானது, ரெண்டு மூணு பெண் கண்டால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு பலம் கூடன்றது சரியான தெரியும். சாட்சி பற்றிய கருத்து அது. இப்போ நாங்கள் என்னண்டா, இஸ்லாம் பெண்கள்ட பயங்கர எதிரி மாதிரி தான் நாங்கள் காட்டிக்கிறோம். அவருக்கு அரசியலுக்கு போகலா, சாட்சியை ஒத்துக்கொள்ளலா, அதான் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அறிவு தரவும் இல்லைன்னு வச்சுட்டோம். புறகான கூடல உண்ட உனோட கண் வித்தியாசம், ஆண்களோட கண் மாதிரி சரியா இல்லை உனட கண்ணு, எந்த மனுஷன் இதை ஒத்துக்கொள்வான்னு சொல்லுங்களேன். புறை பார்த்தாலும் நீங்கள் பிள்ளையா, முஸ்லீம் அல்லாதவனுக்கு இது எப்படி விளங்கப்படுத்துறேன் சொல்லுங்களேன், எப்படி விளங்கப்படுத்துறேன் எங்கள் இஸ்லாத்தை? ஏன் நீங்கள் பொண்களோட குறையை ஒத்துக்கொள்ள, இந்த பொம்பளோட கண்ணு அப்படித்தான். சரி வாங்கலை ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்ப்போம், ஆண்ட பெண்ட பொன் கன்று வித்தியாசமானு சொல்லி கேட்டேன். என்ன சொல்கிறேன், அப்படி சும்மா அர்த்தமில்லாத காது. இது பெண்களுக்கு நாங்கள் செஞ்சுக்கிற அநியாயம் பெரிய அநியாயம். ஒன்று சாட்சி இல்லை, ரெண்டு தீயத்துன்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிறோம், நஷ்டீடு கொடுக்குறேன்னு சொல்கிறது, அதுதான் ஆண்களை கொலை செஞ்சால் ஒரு மாதிரி, பெண்களை கொலை செஞ்சால் இன்னொரு மாதிரி. மதுவாபு அல்ல, அது ஹதீஸில் தெளிவாக ஒன்று இல்லை. அது ஹதீஸில் தெளிவாக ஒன்று இல்லை.
அது கேட்டால் இதை கட்டுமையாக மறுத்தார். அந்த காலத்தில் திரும்ப பெண்களுக்கு அரசியல் இருப்பார், எந்த தலைமைத்துவத்தும் வரைக்கும் பாதியாய்க்கு மேலே உடனே செய்திருப்பார். அதாவது பெண்களுக்கு அநியாயம் செஞ்ச மாதிரி எங்களை பித்துக்கு வேறு யாருக்கும் அநியாயம் எங்களை பித்துக்கு நான் சொல்றேன். ஹதீஸோ குர்ஆனாலும் எனவே தான் நான் சொல்றேன், பாரம்பரிய பித்துகளுக்கு வெளியில் வரது கட்டாயம். அதுக்குள்ளால் இந்த கொண்டா உதாரணமாக தை போன்ற பாரதி கொண்ட 100% பெண்கள் அதில் அவரோட கட்சியில் 36 பேர் ஹராமுடைய சிந்திக்கிறவர் பாரதி கொண்ட 36 பேர் அவரோட கட்சியில் கொண்டு ஹரத்தைய சிந்திக்கிறார். இப்போ மலேசிய அந்த எம்பசிடர் துருக்கி எம்பசிடர் ரொம்ப மறுவா எல்லாமே அநியாயம் சொல்ல போகிறது ஹராம். அவ இந்திய கூட சூடான கொஞ்சம் காலத்துக்கு இந்திக்கு மாறிட்டு தெரியல. பெண்கள் விவகாரங்களுக்கான ஆலோசகர் ஒரு பெண்ணை தான் போட்டேன், ஜனாதிபதிக்கான ஆலோசகர். இப்படி இஸ்லாம் மதத்தில் நிறைய காணே சரியா. எனவே இஸ்லாம் உலகம் என்ன பில இந்த இலங்கை இந்தியாவும் தான் சரி சொல்ல வர அப்படியே இவ்வளவு கூம்பம் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் வட இந்தியாவில் மாதிரி ஒரு பெரிய விளையாட்டு அவர் பேர் என்னோ ரமகாண்டுவர். அவர் பெண்களை பற்றி ஒரு ஆய்வு கொடுத்தார், பெண் அறிஞர்கள் ஆட்சி செய்து அவர் நினைச்சாரு. ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கும் டக்குன்னு எழுதி கொடுத்துருந்தாங்க. ஒரு 8000 முஹாதிஸ்களை கண்டுபிடிச்சார், 8000 14 நூற்றாண்டுக்கு 8000 முஹாதிஸ்கள் சரியா. அப்போ அது இந்த 300 மட்டும் ஒரு புத்தகமாக வந்தது. 8000 முகத்திசை பெண்ணை செய்யுது அதிஸ்துறைன்றதே ஞாபக சக்தி ஒரு சம்பந்தப்பட்ட சரி நுணுக்கமான ஒரு கலை. அது 8000 பொம்பளை விட்டால் அதிசலம் வைத்திருக்காரு. நடமுழுக்கே சரியான சிக்கல். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த முகத்து பிரச்சனை முகத்து அல்ல உதவியா பிரச்சனையில் வச்சு பெண்ணுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் முடிவு போகிறது. உங்களுக்கு தெரியும் என்ன